பண்ணுங்கள், கூகுள் பேனால் இந்த நம்பரில் பண்ணுங்கள், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் இதுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கேன். இல்ல அது வந்து பொதுவா வந்து யூடியூபர்ஸ் அந்த யூடியூப்ல இருந்து வரக்கூடிய பணம் பத்தாது, அதனால தங்களை மோர் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தங்களுடைய கூகுள் பே நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கொடுக்கறது வழக்கம் தான். ஆனா வந்து இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆபாசமான சொற்களை வந்து பேசுறதுனால அதன் மூலியமா வந்து சின்ன சின்ன குழந்தைகளை வந்து கவர்றதுனால அவங்க ரொம்ப பிடிச்சு போயிடலாம், அதிகமா கொடுக்குறாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது 24 வயசுக்குள்ள இருக்கவங்க 70% இருக்கக்கூடிய சேனல்ல எப்படி தங்களுடைய சொந்த காசை வந்து அனுப்புவாங்க அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. தங்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதியோட அனுப்புறாங்களா, இல்ல பெற்றோர்கள் அனுமதி இல்லாம அனுப்பிச்சிருக்காங்களா, இல்ல தங்களுடைய பணத்தை அனுப்பிச்சிருக்காங்களாங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம ஜஸ்ட் கற்பனையில சொல்லலாமே தவிர உண்மையிலுமே யாருடைய பணத்தை அனுப்புறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் அது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஷாலின், நான் உங்ககிட்ட தான் வரேன். இப்போ இதில் இந்த மதருக்கு ரசிகர்களாக இருக்க கூட்டம் பார்த்தா, ஒரு பக்கம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க.